வணக்கம், நான் உங்கள் லக்ஷ்மண். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஒரு இறப்பு சான்றதை டெத் சர்டிஃபிகேட்டை மிஸ் பண்ணியிருந்தாங்க, இல்லை பதிவு செய்யறதுக்கே மிஸ் பண்ணியிருந்தாங்க, இதுவரை பதிவே செய்யலை அப்படின் போது என்ன பண்ணலாம், எப்படி நம்ம திரும்பி அந்த டெத் சர்டிஃபிகேட்டை வாங்க முடியும் அப்படின்னு நம்ம பார்க்குறோன்னா, அதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடியெல்லாம் கோர்ட்டில் அப்ளை பண்ணி வாங்கியிருக்கேன், நான் எல்லாம் கோர்ட்டில் அப்ளை பண்ணியெல்லாம் வாங்கியிருக்கேன். இப்போ என்ன எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னா, ஆர்டிஓ கோர்ட், அதாவது ஆர்டிஓ, அதாவது ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் வந்து அப்பீல் பண்ணி வாங்கிக்கலாம், அதை அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அது எப்படின்றத ஒவ்வொரு ஸ்டெப்பாக வழிமுறையை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்குறோன்னு சொன்னால், முதல்ல வந்து அதாவது டெத் சர்டிஃபிகேட் பதிவு செய்யலைன்றதுக்கான ஒரு ப்ரூஃப் பண்ணணும். நம்ம வந்து பதிவு செய்யலைன்றது நம்மளுக்கு தெரியாது, ஏன்னா அரசாங்கத்துக்கு இல்லை ஒரு நம்ம கோர்ட்டுக்கே போனாலும், இல்லை இப்போ நம்ம ஆர்டிஓ ஆஃபீஸர் ஆர்டிஓவுக்கு போகிறோம், அவர்கிட்ட என்னென்னா, இதுவரையில் நம்ம எங்கேயுமே பதிவு செய்யலைன்றது, ஏன்னா ரெண்டு ப்ரூஃப் டேட்டா வாங்கக்கூடாது, ரெண்டு டெத் சர்டிஃபிகேட்டாக வாங்கிடக்கூடாதுன்றக்காக தான் அந்த ப்ரூஃப் கேட்குறது. இந்த மாதிரி இந்த டேட்டில் நீங்கள் சொல்கிற டேட்டில் அது பதிவாகலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ப்ரூஃப் வாங்கணும். அது எங்கே வாங்கணும், அதை பற்றி டீட்டெயில் பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா கண்டிப்பாக என்றைக்கா ஒரு நாள் உங்களுக்கு தேவைப்படும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு புது விவரம் தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அது நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் பண்ணுங்கள், நம்ம வீடியோவுக்கு போயிடலாம். இப்போ அந்த டெத் சர்டிஃபிகேட்டை வந்து நான் சொல்லிட்டு இருக்கும்போது, ஆக்சுவலாக அது எப்படி பேஸ் பண்ணி எடுக்கணும்னு சொன்னால், முதல்ல வந்து பதிவு இல்லைன்னு சொல்லி வாங்கணும். பதிவு இல்லைன்னு சொல்லி இப்போ எங்கே போயிட்டு பதிவு இல்லைன்னு சொல்லி வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல தாலுக் ஆஃபீஸில் போயிட்டு சர்ச் பண்ணணும். தாலுக் ஆஃபீஸ் இல்லைன்னா பதிவுத்துறை, ரெண்டு டிபார்ட்மெண்ட்டில், அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், தாலுக் ஆஃபீஸ், இதில் என்னென்னா, முதல்ல இப்போதைக்கு இப்போ இருக்கிற நான் சொல்கிறது, இது முன்னாடி வந்து முதல்ல தாலுக் ஆஃபீஸ் தான் பண்ணும், ஒரே ஆஃபீஸ் தான், பதிவுத்துறையெல்லாம் கிடையாது. பட் ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, சம் பீரியட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எல்லாமே பதிவுத்துறைக்கு அமைச்சிருக்கிறதால, இப்போ ஃபஸ்ட்டில் என்ன பண்ணணும்னா, பதிவுத்துறையில் வந்து அவங்கக்கிட்ட வந்து ஒரு தாலுக் ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா 2-3 வருஷம் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க, இது எல்லாமே பதிவுத்துறைக்கு அமைச்சிடுறாங்க. அப்படி பண்ணும்போது பதிவுத்துறையில் நீங்கள் அதாவது நீங்கள் ஒரு எந்த, அதாவது அவர் யார் இறந்தாங்களோ அவங்களுடைய டேட்டை மென்ஷன் பண்ணி, இல்லை வருஷத்தை மென்ஷன் பண்ணி, இதுக்குள்ளே ஏதாவது இருந்தால் நீங்கள் அந்த அவங்களுடைய பதிவுத்துறையை நீங்கள் இதை வேணும், இறப்பு சான்றிதழ் வேணும், அப்படி இல்லைன்னு சொன்னால் இல்லை என்ற சான்று வழங்குமாறு நீங்கள் வேணும்னு சொல்லி நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிங்கன்னு சொன்னால், அவங்க வந்து தேடி ஒரு 10-15 நாளில் உங்களுக்கு கொடுப்பாங்க. அது வந்து என்னென்னா இருந்ததுன்னா இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு பதிவுத்துறையில் டெத் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி கொடுப்பாங்க, அதுக்கான ஃபீஸ் நீங்கள் கொடுத்துடணும். அப்படி இல்லை என்னாலும் பதிவு செய்யவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, அந்த சர்டிஃபிகேட் தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான் சொல்கிறது பதிவு செய்யாதவங்களை தான் சொல்லிட்டு இருக்கேன், அதனால தான் இது பதிவுகள் இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அதை கொடுப்பாங்க, அதில் சீல் போட்டு கொடுப்பாங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து, சார் பதிவாளர் அலுவலகத்திலேருந்து அதை வாங்கி நீங்கள் அது ஒரு ஒன் ஆஃப் த எவிடன்ஸ் வந்து. அடுத்தது என்ன பண்ணணும்னு சொன்னால், அடுத்தது வந்து நீங்கள் டைரெக்டாக இப்போ என்ன பண்ணியிருக்கணும், நெக்ஸ்ட் செகண்ட் டைம் என்ன பண்ணணும், தாலுக் ஆஃபீஸில் நீங்கள் இது பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஒருவேளை அங்கே தான் ரெக்கார்டு இருக்குமா, ஏன்னா எந்த பீரியட்லேருந்து நம்மளுக்கு தெரியுது, நான் சொல்கிறேன் 2 நிமிஷம்னா அவங்களுக்கும் ப்ரூஃப் தேவை, எவிடன்ஸ் தேவைன்றதுக்காக தான். இப்போ வந்து செகண்ட் டைம் என்ன பண்ணணும்னா, தாலுக் ஆஃபீஸ் போயிட்டு, தாலுக் ஆஃபீஸில் சேம் இதே ப்ராசஸ் தான், நம்ம அதாவது இந்த டேட்டை சொல்கிறோம், இந்த டேட்டில் பதிவுகள் இருந்தால் நீங்கள் அதை கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு பதிவுகள் இல்லைன்னு சொல்லி கொடுங்கன்னு சொல்லி ஒரு எவிடன்ஸ் கேட்குறோம். அதே மாதிரி அவங்களும் ஒரு 10 நாள் டைம் எடுத்துகிட்டு பதிவு இருந்ததுன்னா இருக்குதுன்னு சொல்லிப்போம், இல்லைன்னா பதிவு இல்லைன்னு சொல்லி ஒரு சான்று கொடுப்பாங்க. ரெண்டுத்தையும் வாங்கிட்டு, இதெல்லாம் வாங்கிட்ட பிறகு தான் நம்ம என்ன பண்ணணும்னா, தேர்டு வந்து அதாவது அஃபிடிவிட்டி ஒன்று வாங்க வேண்டியது இருக்கும். அது வந்து அஃபிடிவிட்டினா இந்த மாதிரி இவங்க, அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பப்ளிக் பொதுமக்கள் வாக்கு மூலம் சொல்லி ஒரு வாங்க வேண்டியது இருக்கும். ஆமாம், மக்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து, அதாவது நான் ஒரு 3 பேர் மேக்ஸிமம் ஒரு 2 பேர் எவிடன்ஸ் கேட்பாங்க, ஒரு விட்னஸ் கேட்பாங்க, ஏதாவது ஒரு சாட்சி சொல்லணும், ஆமாம் இவங்க அந்த டேட்டில் இறந்தாங்க அப்படின்னு ஒரு சாட்சி சொல்ல வேண்டியது இருக்கும். அது வந்து நீங்கள் நம்ம அந்த வில்லேஜஸில் போயிட்டு வாங்கிட்டு, 2 பேர்ன்றது 3 பேர் கொடுத்தாலும் தப்பில்லை, அதை வந்து ஒரு நீங்கள் கையில் எழுதி கொடுத்தாலும் சரி, டைப் பண்ணி கொடுத்தாலும் சரி, அந்த எவிடன்ஸ் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அஃபிடிவிட்டி நோட்ரு, அதாவது நோட்ரு பப்ளிக் அவங்கக்கிட்டேருந்து, இந்த மாதிரி நோட்ரு பப்ளிக்லேருந்து இந்த மாதிரி இவங்க என்ன எந்த டேட்டில் இறந்தாங்கன்னு சொல்லி ஒரு நோட்ரு பப்ளிக், அதையும் நீங்கள் ஒன்று 20 ரூபா ஸ்டாம்ப் பேப்பரில் வாங்கிட்டு, இது எல்லாத்தையும் சப்மிட், இது எல்லாம் ஒரு காப்பியாக வச்சுக்கிட்டு, ஆக்சுவலாக அதை நீங்கள் யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுடைய ஐடி ப்ரூஃப் இருந்தாலும் ஓகே, இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு, இதோட ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், அந்த ஃபார்மை வாங்கி, அதாவது ஏதாவது இந்த நம்ம டெத் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு ஃபார்ம் இருக்குது, அந்த ஃபார்மை வாங்கி நீங்கள் அந்த ஆர்டிஓ ஆஃபீஸ் நியரஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜெராக்ஸ் கடைங்க இருக்குல்ல, அந்த கடைங்களே எல்லாமே ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கும். இது வந்து அந்த ஃபார்மேட்டை வாங்கி நீங்கள் அதை ஃபில் பண்ணலாம், ஒன்றும் அது பெரிய விஷயம்லாம் இருக்குது, தமிழே ஃபில் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை.
உங்களுக்கு தெரியலன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கேட்டு தெரிஞ்சிக்கலாம். ஆக்சுவலாக தமிழ்லேயே பண்ணலாம், அது ஒன்றும் பெரிய டீட்டெயிலாக ஒன்றும் இருக்காது. என்ன டீட்டெயில் கேட்டிருப்பாங்க அந்த டீட்டெயிலாம் நீங்கள் ஏதாவது எப்போ இறந்தாங்க, இறந்த தேதி இல்லை நீங்கள் விட்டுனா அதை டீட்டெயில்ஸ் மேலாம் உங்கள் ஐடி ப்ரூஃப், எல்லா ஐடி ப்ரூஃப் அதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம எல்லாமே பஞ்சாக எடுத்துகிட்டு வர ஆர்டி ஆஃபீஸில் நம்ம சப்மிட் பண்ணணும். ஆர்டி ஆஃபீஸில் சப்மிட் பண்ணி அதுக்கான ப்ரூஃப் கொடுப்பாங்க. ஒரு அதாவது நம்மளுக்கு மனு வாங்கணுன்றதுக்கான ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க. பதிவுகள், அதாவது நம்ம என்ன கேட்க போகிறோன்னா இதுக்கு ஏதாவது பதிவுகள் இங்கேயும் இல்லை, அதாவது ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லையும் பதிவு ஆகலை, இருக்கிற டாக்குமெண்ட்லையும் பதிவு ஆகலை, தாலுக் ஆஃபீஸில் இருக்கிற டாக்குமெண்ட்லையும் அதாவது எங்களுடைய அம்மாவோ அப்பாவோ அவங்களோட ஃபாதரோ ஏதோ ஒரு அதான் உங்களை சம்மந்தப்பட்டவங்க நீங்கள் யாருக்கு டெட் சர்டிஃபிகேட் அவங்க பதிவு இறந்த பதிவை பதிவு செய்யலைன்றதுக்கான ஒரு எவிடன்ஸை வாங்கிட்டு நீங்கள் வந்து அங்கே ஆர்டி ஆஃபீஸில் அப்ளை பண்ண போகிறீங்க. ஏன்னா புதுசாக நீங்கள் உங்களுடைய டெட் சர்டிஃபிகேட் தான் அப்ளை பண்ணுறீங்க. இந்த மாதிரி எவிடன்ஸை வச்சுட்டு புதுசாக கேட்கும்போது அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு என்கொயரி உங்களுக்கு கூப்பிட்டுரும். அதுக்கப்புறம் அவங்க பார்த்துட்டு இருக்கிற என்ன டீட்டெயில் போடலாமா, என்ன டீட்டெயில்ஸ் இருக்குது, அவங்களும் ஒரு கிராச் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அந்த டீட்டெயிலை போடுவாங்க. இதில் வந்து சில இடத்துல லீகலாக நடக்கும், லீகலாக நடக்கணுன்னா கொஞ்சம் லேட்டு தான் ஆகுது, நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணிக்கணும். ரொம்ப அர்ஜென்ட்டுன்னா கண்டிப்பாக ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ரொம்ப அர்ஜென்ட்டுக்கெல்லாம் நடக்காது. அவங்களுக்குன்னு ஒரு டேஸ் இருக்குது, ஒரு 15 days அந்த மாதிரி பண்ணாங்க கூட கொஞ்சம் சீக்கிரமாக முடியும். பட் இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு சம் டைம் கொஞ்சம் டிலே ஆகவும் இருக்குது, நான் அவங்களுக்கு ஏதாவது ரீசன் சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் வந்து ரொம்ப பீரியட் ஆகிடுச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னு சொல்லி நான் அதை சொல்கிறேன். இப்போதைக்கு இறப்பு சான்றிதழ் எப்படி வாங்குறது பார்த்துருக்கோம். இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணணும், அதாவது இதெல்லாம் நடக்கவே ஏதாவது வாங்கவே முடியல, எப்படி பார்த்தாலும் வாங்க முடியல, 2 வருஷம் 3 வருஷம் ஆகுதுன்னு முடியும்போது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலான்றதை நம்ம அடுத்த வீடியோவில் சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, புது விவரம் தான் சரி, புதுவிவரம் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியே ஆகணும். ஏன்னா அடுத்தடுத்து நான் வீடியோஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷனாக வரும். பழைய சப்ஸ்கிரைபர் வந்து நோட்டிஃபிகேஷன் எல்லாம் கொடுத்துருவீங்க, சில பேர் வந்து அதை சைலண்டில் மோடில் போட்டிருப்பீங்க, அதனால் உங்களை மெசேஜ் வர அப்படி வேணும்னு. அதான் டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சிக்கணுன்னா நீங்கள் சைலண்ட் மோடில் எடுத்துகிட்டு நீங்கள் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. இல்லை எனக்கு வேணாங்க, சும்மா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகணுன்னு அது உங்களுடைய விருப்பம், நான் எதுவும் அதை ஃபோர்ஸ் பண்ணல. ஏன்னா இது வந்து கண்டிப்பாக யாருக்கோ ஒருத்தர் என்றைக்கோ ஒருத்தர் கண்டிப்பாக தேவைப்படும். நான் வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கான வீடியோ போடலை, அதனால் உங்களுக்கு தேவைப்பட்டது தான் போடுறேன். இது எல்லாருக்குமே தேவைப்படுறது தான். நிறைய பேர் வந்து கமெண்டில் ஓகே ரொம்ப நல்லா கொடுத்துருக்கீங்க எல்லாம் பாராட்டுறீங்க, இது வந்து எல்லாருக்கும் தேவையானது தான். அவங்க பாராட்டுறாங்கன்னு சொல்லி நான் அவங்கள சொல்லலை, இன்னும் அவங்களுக்கும் தேவையானது தான். இன்னும் சில பேருக்கு தேவையானது தெரியாமையே இருக்காங்க, பக்கத்தில் போய்ட்டு அங்கே 20 ரூபா கொடுத்த மனு எழுதுறோம், 50 ரூபா கொடுத்த மனு எழுதுறோம், அப்போ தான் அவங்களுக்கு தேவைப்படுது. அது வரலாம் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த டீட்டெயிலை பார்த்துட்டு நீங்கள் தெரிஞ்சிக்கின்னு நீங்கள் இப்போ எழுதுறது கூட பரவாயில்ல, அவங்கள கூட எழுதுறது நான் வேணாம் சொல்லலை. அந்த டீட்டெயிலை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எழுதுறது கரெக்டாக அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். அந்த ஒரு விஷயத்துக்காக தான். ஓகே, நான் டீட்டெயில் சொல்லிட்டேன். ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். ஓகே, பாய்.